நண்பர்களே வணக்கம். ஒருத்தர் வந்து நம்ம ஐயாட்ட கேள்வி கேட்குறது, ஐயா இப்போ தொடர்ந்து சில நாட்கள் வந்து மனசும் உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்குது, அப்புறம் சில நாள்லேருந்து சோம்பல் ஏற்பட்டு எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடுது, இதுக்கு காரணம் என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். இப்போ இந்த கேள்வி வந்து அவருக்கு மட்டுமே வர கேள்வியாக தெரியல, ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி மனநிலை தான் சந்திச்சு வர்றதுனால இதை ஒரு பொதுப்படையான கேள்வியாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆய்வை இப்போ மேற்கொள்ள போகிறோம். இப்போ இந்த கேள்வி பார்த்தோம்னா, இப்போ மனசு வந்து பொதுவாக நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குதா, இல்லாட்டி நம்ம வந்து மனசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறோமா அதுங்கிற ஒரு இது. அதாவது இப்போ பார்த்தோம்னா மனசும் உடம்பும் சில நாளில் சுறுசுறுப்பாக இருக்குது, சில நாளில் சோம்பை ஏற்பட்டுடுது, இங்கே வந்து நம்மளோட பங்கு எதுனாச்சும் இருக்குதா? சுறுசுறுப்புக்கும் நம்ம காரணம் கிடையாது, சோம்பலுக்கும் நம்ம காரணம் கிடையாது, அது அது போக்கில் வருது, அது தோன்றத்துக்கும் மறையிறதுக்கும் நம்ம காரணமே கிடையாது. அதனால் இந்த மனசோட இயக்கம் வந்து சுதந்திரமாக இருக்குது, சுதந்திரமாக தான் இயங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதோடய சுதந்திரத்தில் நம்ம போய் குறுக்கிடணுமா, நம்ம விரும்பின மாதிரி அதை செயல்பட செய்ய வைக்கணுமா? இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளை நோக்கி இன்னொரு கேள்வி வருது, இந்த மாதிரி நம்மளோட மனசு சுதந்திரமாக செயல்படுறது சரிதானா, இல்லாட்டி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்பாட்டோட செயல்படுறதா ரொம்ப சரியாக இருக்குமா? இப்போ பார்த்திங்கன்னா சில சமயத்தில் நம்ம மனசு சுறுசுறுப்போடு செயல்படுது, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சில சமயத்தில் நம்மளுக்கு சோம்பல் ஏற்படுது, அது நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இந்த இடத்துல இந்த முதலாவது செயல்பாட்டை பொறுத்தளவில் நம்ம வந்து உடன்பட்டு செயல்படுறோம், இந்த ரெண்டாவது செயல்பாட்டை பொறுத்தளவில் நம்ம வந்து முரண்பட்டு செயல்படுறோம். இங்கே ரெண்டு விதமான செயல்பாடு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, மனசோட செயல்பாடு முதலாவதாகவும் அதை எதிர்கொள்கிற நம்மளோட செயல்பாடு ரெண்டாவதாகவும் இருக்குது. இப்போ வந்து இப்போ முதலாவதாக விட இந்த மனசோட செயல்பாட்டில் மாற்றம் தேவையா, இல்லாட்டி அதை எதிர்கொள்கிற ரெண்டாவதான நம்மளோட செயல்பாட்டில் மாற்றம் தேவையா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அப்படி இந்த முதலாவதாக இருக்கிற மனதோட செயல்பாட்டை பொறுத்தளவில் அது எப்படி செயல்படணும், இல்லாட்டி எப்படி செயல்படக்கூடாது அப்படிங்கிற கேள்வி கூட வருது இந்த இடத்துல. இப்போ மனசோட முதலாவது செயல்பாட்டை பொறுத்தளவில் பார்த்தோம்னா, அது சுதந்திரமாக தான் செயல்படணும், அதுதான் அதோட சரியான செயல்பாடாக கூட இருக்கும். அப்படின்னா அதோட தவறான செயல்பாடுன்னு ஏதாவது இருக்குதா? அப்படி பார்த்தோம்னா அதை கட்டுப்படுத்தி செயல்பட வைக்கிறது தான் அதோட தவறான செயல்பாடாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அது வந்து சுதந்திரமாக இருந்து சுறுசுறுப்பாகவும் செயல்படலாம், இல்லை அது வந்து சோர்வாக கூட செயல்படலாம். அதை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசோட சுதந்திரம் தான் வாழ்வோட சுதந்திரமாகவும் இருக்குது. அதனால் மனசோட இயக்கத்தில் அதோடய சுதந்திரத்தில் கொடுக்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கூட கிடையாது. சில நேரத்தில் அது சோம்பலாக இருந்து நம்மளை முடக்கி போட்டுடுது அப்படிங்கிற ஆதங்கம் கூட நமக்கு வரலாம். ஆனால் இது வந்து இந்த ஆதங்கம் வந்து எதை காட்டுது? எதையாச்சும் செஞ்சு மனசோட சுதந்திரத்தை பறித்து அதை கட்டி போட்டு விட்டுறணும் அப்படிங்கிற நம்மளோட விருப்பத்தை தான் இது காட்டுதே தவிர வேற ஒன்றும் கிடையாது. மனம் வந்து சுறுசுறுப்பு இருக்கிறது தான் சரின்னு, சோம்போடுங்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கருத்தை நம்மளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளையும் அறியாமலேயே நம்ம இந்த சுறுசுறுப்பை ஏற்றுக்கிறோம், சோம்பலை வந்து இங்கே வந்து எதுக்குறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். இப்போ பாருங்கள், ஒருத்தர் தன்னோட பிரச்சனையை கொண்டோ இல்லை ஒரு நோயை கொண்டோ பயந்து போயிருக்காருன்னு வச்சுக்குவோம், அவருக்கு நம்ம வந்து என்ன மாதிரி ஆறுதல் சொல்லுவோம்? பயப்படாதப்பா, தைரியமாயிரு, அப்படி தானே அவருக்கு நம்ம அறிவுல சொல்லுவோம். இதுதான் ஒரு சராசரி அணுகுமுறையை கூட நிறையா பேத்துக்கு தோணும். இதனால தான் எல்லோரும் வருத்தப்படாத, பயத்தப்படாத, பொறாமப்படாத அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு உபதேசம் மாதிரி கூட சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தவறான உபதேசம்னு நம்மளுக்கு தோண மாட்டேங்குது, ஒரு சரியான உபதேசமாக தான் நமக்கு ஒரு தோற்றம் அளிக்குது. ஆனால் இந்த அணுகுமுறை தான் எல்லாத்துமே இயற்கைக்கு விரோதமானதாக இருந்துக்குது. இதனால் நமக்கு நாம இது போராட
தூண்டுதலாக இது அமைஞ்சு போயிடுது. எல்லா மனப்போராட்டத்துக்கும் இதுவே காரணமாக கூட அமைஞ்சு போயிடுது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இந்த மனசோட இயற்கையான இயக்கத்தில் நம்ம எதுவும் கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த யோகா சாதனையெல்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே மனசை கட்டி போடுற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. யோகா சாதனை மூலம் நம்ம மனசை கட்டுப்படுத்தி வைக்கலாம், அதன் மூலம் நம்ம விரும்பக்கூடிய சில நல்ல உணர்வுகளை கூட ஏற்படுத்தி காட்டலாம். ஆனால் அது எல்லாமே தற்காலிகமான ஒரு பலனை தான் கொடுக்குது. இப்போ ஆரம்ப கால ஆன்ம சாதகர்கள் வேணால் யோகா சாதனங்களை கொஞ்சம் பற்றி சில பேர் பழகி பார்த்து அதில் ஏதாவது திருப்தி வர்றதில் எதுவும் தவறும் கிடையாது. அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த எல்லா யோகா மார்க்கமுமே பந்தத்தை ஏற்படுத்துகிற மார்க்கமாக தான் இருக்குது. அது ஒன்றும் விடுதலையை கொடுக்குற மார்க்கமாக ஒன்றும் தெரியல. இந்த கட்டுப்பாடு எல்லாமே பந்தத்தை தான் ஏற்படுத்துது, விடுதலையை கொடுக்க மாட்டேங்குது. சுதந்திரம் மட்டும்தான் விடுதலையை கொடுக்குது. அந்த விடுதலை மட்டும்தான் இந்த மலர்ச்சியும் மாற்றத்தையும் கூட நமக்கு கொடுக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, நம்மளோட மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறப்ப நம்ம மன இயக்கத்தை முழு மனசோடு ஏற்றுக்கிறோம், அதாவது நம்மளை நாமே முழு மனசோடு அந்த இடத்துல ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த சோம்பல் ஏற்படுற மட்டும் நம்மளை நாம ஏற்றுக்கிறோமா? அப்போ வந்து நம்ம வந்து நம்மளை முழு மனசோடு ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். என்னவோ வரக்கூடாது ஒன்று வந்துட்ட மாதிரியும் ஏற்படக்கூடாது ஒன்று ஏற்பட்டு போன மாதிரியும் நம்மளே எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட மன இயக்கத்துலேருந்து நமக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுருது. இதனால் என்ன விளைவு ஏற்படுதுன்னா, இதுவே ஒரு மன போராட்டம் இந்த இடத்துல மாறி போயிடுது. இப்படி நம்மளுக்கு ஏற்படுற இந்த மன போராட்டம் வந்து நம்மளோட செயலை கூட பாதித்து போயிடுது. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளோட மன இயக்கம் சம்பந்தமாக நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கும்போது அந்த கருத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டதால தான் நம்மளோட மனசோட செயல்பாட்டை மலர்ச்சியை கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மன இயக்கத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை வந்து நம்ம நிதர்சனமாகவும் அனுபவபூர்வமாகவும் கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு எதனால் இப்போ ஏற்பட்டுச்சு? மனசை எதிர்த்து போராட தேவையில்லைன்னு நம்ம தெரிஞ்சிருந்தால் கூட எப்படி நம்ம வந்து அதை மறந்துட்டு கூட போராடிப்படுறோம் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எல்லாத்துக்கும் வருது. நம்ம எந்த ஒரு செயலை ஈடுபட்டாலும் அதுக்கு ஒரு விளைவு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டப்போ கூட ஒரு நல்ல விளைவு ஒன்று வந்துச்சு, அந்த விளைவு கூட நல்ல விளைவாக தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் நம்ம வந்து அந்த விளைவை வந்து தவற விட்டு போடுறோம். எப்படி இந்த விளைவை நம்ம தவற விட்டோம்? எந்த இடத்துல இந்த நம்ம இந்த புரிதலை தவற விட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் வந்து நம்ம மனசை நம்மள அனுபவத்தோடு வச்சுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு வந்தோம். அதுக்காகவே பல விதமான சாதனங்களும் முயற்சியெல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு தெளிவுக்கு வரோம். இந்த மாதிரி மனசை சீரமைக்கிற முயற்சி எல்லாத்தையும் விட்டுப்புட்டு மனசை சுதந்திரமாக எங்க அனுபவிக்கிறதான் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு வந்தோம். அதனால் நம்மளோட மனசு கூட சுதந்திரமாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சுதந்திரமாக இயங்கிறது கூட நம்மளோட உணரக்கூட முடிஞ்சுது. அப்படி இயங்கிறது நம்மளுக்கு பிடித்தமானதாக ஒன்றா இருந்ததா இல்லாட்டி பிடிக்காத மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, நிச்சயமாக அந்த இயக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு பிடித்த ஒன்றாக தான் இருந்தது. ஏன்னா அது நமக்கு பிடிக்காததாக இருந்துச்சுக்கு நம்ம அந்த அணுகுமுறைக்கே போயிருக்க மாட்டோம். அந்த இயக்கம் வந்து நம்மளுக்கு பிடித்திருந்த காரணத்தினால தான் அந்த அணுகுமுறையை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்புறம் அங்கே என்ன தான் பிரச்சனை அந்த இடத்துல திருப்பி வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு கேள்வி வந்துடுது. அதாவது இந்த மனோலயம் மனோநாசம், அதாவது மனோலய நாசம், மனோலயம் மனோலய நாசம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மனோலயம்னா என்ன, மனோலய லாசம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஏற்படுற மன அனுபவங்களோட நம்ம மனம் புரிஞ்சு நிற்கிறத வந்து நம்ம மனோலயம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி, இன்பம், பயம், வருத்தம், கோபம், இப்படி எல்லா மன அனுபவங்களும் மனோலயம்தான். இது அது மனோலயமாகி நிற்கிறதுல தான் நம்மளால் அறியப்படுது, இல்லைனா அனுபவிக்கப்படுது. நம்மளுக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாமே அப்படியே மறையறதை தான் நம்ம வந்து
மனோலய நாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த மனோலயமும் மனோநாசமும் மாறி மாறி ஏற்பட்டுக்கிட்டு இருந்தால் தான் அதுதான் ஒரு ஆரோக்கியமான நிலையாக கூட இருக்கும். நம்மளோட மனசு வந்து எந்த அனுபவத்தையும் பற்றி பிடிக்காமல் சுதந்திரமாக இயங்குறதாகவும் அது நம்மளுக்கு பிடித்தமாக இருக்கிறதா கூட நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்படி வந்து மனசு சுதந்திரமாக இயங்குகிற நிலைங்கிற இந்த நிலை வந்து அது மனோலயமாக இல்லாட்டி போனால் மனோலய நாசமாக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து அது மனோலய நாசம்தான். ஆனாலும் பாருங்கள், இந்த மனோநாச நிலை வந்து நம்மளுக்கு ஒரு பிடித்தமான நிலையாக அமைஞ்சிருக்கிறப்ப அதுவும் கூட ஒரு அனுபவமாக ஆகிறதுனால அது கூட நம்மளுக்கு பிடிச்சி போயிடுது. நம்மளுக்கு பிடித்த லயம் எல்லாமே நம்மளை அப்படியே ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி ஒரு இயல்போடு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே நம்மளை அப்படியே மயக்கி நம்மளை அப்படியே கட்டி போடுறதுக்கு தான் முயலுது. இந்த துன்பம் எதுவுமே நம்மளை கட்டுறது கிடையாது. இந்த கட்டு போடுறது எல்லாமே இந்த இன்பக்கட்டுக்கள் தான் நம்மளை கட்டி போடுது. இந்த இன்பத்தோட இயற்கையே, அதாவது அதோடய இயல்பே வந்து நம்மளை கட்டி போடுறது தான் இந்த இன்பத்தோட வேலையே. அதுதான் துன்பம் எல்லாத்துலேருந்து விடுபட்ட நம்ம வந்து இந்த இன்ப அனுபவங்கிற மயக்கிற பிடிக்குள்ளார நம்மளையும் அறியாமலே போய் மாட்டிக்கிறோம். இன்பம் எல்லாமே இந்த ஞானிகளை கூட மயக்கிறக்கூடிய ஒரு வல்லமை உள்ளதாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மனசும் உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. எதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுற மனோலயத்தில் வந்து ஒரு அழுத்தத்தை கூட ஏற்படுத்திவிடுது. இந்த மாதிரி மனோலயத்தில் ஏற்படுற அழுத்தம் வந்து மனோலய நாசத்தை வந்து தாமதப்படுத்துது. இந்த மனோலயத்தில் ஏற்படுற அழுத்தம் எல்லாமே நம்மளுக்கு பிடித்தமான அனுபவங்களை தேடி போகிற போக்கை வந்து இந்த இடத்துல உருவாக்கிவிடுது. இதனால் ஏற்படுற விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நம்மளோட மன அனுபவத்தை சீரமைக்கிற பொறுப்பை வந்து நம்மளையும் அறியாமலேயே நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறோம். அதான் இங்கே பிரச்சனை ஆகிடுது. மனம் சுதந்திரமாக செயல்படுறது தான் சரின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட நம்மளே அது நல்ல அனுபவங்களோட செயல்படணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு அதுக்கு தயாராகிற மாதிரி ஆகிப்பிடுறோம். அது சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி, இல்லை சோம்பலாக வெளிப்பட்டாலும் சரி, அது ரொம்ப இயற்கையானதுன்னு புரிஞ்சிக்கிறது தான் இந்த உண்மையை புரிஞ்சிக்கிறது ஆகும். அதனால் மனசு வந்து இயற்கையாக செயல்படுறப்ப அது இயற்கையாகவே தன்னைத்தானே சீரமைச்சிக்கிறது வல்லமை அதுக்கு இருக்குது. அதோட நல்ல விதமான செயல்பாட்டில் லயமாகி நிற்கிற மனப்போக்கும் இயற்கையாக ஏற்படும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம புரிஞ்சிக்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளையும் அறியாமல் ஏற்படுற சில தவறுகள் கூட இயற்கையானது தான் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம சேர்த்தே புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள